Hi friends, welcome to my channel Learn with Vyas. So இன்னைக்கு நம்ம எக்சர்சைஸ் நம்பர் 1.3 ல இருக்கிற சம்ஸ் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் சம்ஸ். சோ இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும். சோ அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சோ ஒரு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா ரெண்டு கண்டிஷன் அது மீட் பண்ணும் இல்லையா? சோ என்னன்னா ஈச் எலிமெண்ட் இன் டொமைன் ஷுட் ஹேவ் அ டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் கோ டொமைன். சோ டொமைன் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் டெஃபினட்டா ஒரு இமேஜ் இருக்கணும். டெஃபினட்டா ஒரு பேரிங் வந்து செட் பில கோ டொமைன்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. செகண்ட் கண்டிஷன், நோ எலிமெண்ட் கேன் ஹேவ் டூ இமேஜஸ். சோ ஃபர்ஸ்ட் செட் அதாவது டொமைன்ல இருக்கிற எந்த எலிமெண்ட்டுக்கும் ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. அதாவது ரெண்டு கோ டொமைன்ல இருக்கிற ரெண்டு ஐட்டம் கூட பேர் ஆக கூடாது. இதுதான் மெயின் கண்டிஷன். சோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தவரை அந்த ஃபங்க்ஷன் அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செட் ஏ தான் டொமைன், உங்க செட் பி தான் கோ டொமைன். ஓகேங்களா? சோ ரிலேஷன் செட்ல பேர் ஆகிறது தான் ரேஞ்ச் வரும். சோ அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்த்துடலாம். Let f of f is equal to open brackets x comma y, where x and y are natural numbers and y is equal to 2x are a relation on natural numbers nu kuduttaanga. So find the domain, codomain and range. Is this relation a function nu ketirukanga? First idu paathiralam, indha relation or function nu paathiralam. So y is equal to 2x nu kuduttaanga. So y is equal to 2x. So x க்கு இருக்கிற y, x க்கு இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் y வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சோ x is equal to 1 போடுறேன். சோ நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? x is equal to 1 போடும்போது y is equal to 2 into 1, that is equal to 2, y 2 கிடைக்குது. அதே மாதிரி x is equal to 2 போடும்போது y is equal to 2 into 2, 4. சோ x is equal to 3 போடும்போது y is equal to 2, 3 is 6. ஸோ இதுல இருந்தே தெரியுது ஒவ்வொரு எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒய்ல ஒரு வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கே டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்கு. எந்த எக்ஸுமே வந்து ரெண்டு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோடனே நமக்கு டொமைன் கோ டொமைன் ரெண்டுமே சொல்லலாமா? செட் ஏ தான் டொமைன், செட் பி தான் கோ டொமைன். So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? F of x, y, where x and y belongs to natural numbers னு கொடுத்தாங்க. So, domain நம்ம எழுதலாமா? Domain is natural numbers 1, 2, 3, 4, 5 அப்படியே infinity வரைக்கும் போகும். ஓகேவா? என்ன லிமிட் கொடுக்கல, எந்த நம்பர் வரைக்கும் முடியுதுன்னு கொடுக்கல. நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன் என்ன கொடுத்திருக்காங்க? y y தான், y ஓட எலிமெண்ட்ஸ் தான் நம்ம கோடொமைன். y யும் belongs to natural number தான் கொடுத்திருக்காங்க. So, கோடொமைன் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 up to infinity போகும் கோடொமைன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் செட் கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷனல் ரிலேஷன் செட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? கண்டிஷன் என்ன? y is equal to 2x. ஸோ இந்த கண்டிஷனை வந்து இந்த ரெண்டில் அப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் y. ஸோ இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் x. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஃபர்ஸ்டே பார்த்தோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது ரெண்டும் பேர் ஆகுது. ஸோ 1, 2. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. 2, 4. இதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஃபுல்லாக ஈவன் நம்பர் பேரிங் அப்படியே போயிட்டே இருக்கும். 4, 8 அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்டும் இன்ஃபினிட்டி தான், ஃபங்க்ஷனல் செட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ இதில் நம்ம ரேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் வந்து எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனல் ரிலேஷன் செட்டோட செகண்ட் டிஜிட்ஸ் தான் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் டிஜிட் டொமைன், செகண்ட் டிஜிட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து 2, 4, 6, 8 அப் டு இன்ஃபினிட்டி தான் இந்த சம்மோட ரேஞ்ச். ஸோ இதில் நம்ம கோ டொமைனோட சப்செட் தான் ரேஞ்ச் இல்லையா? ஸோ ரேஞ்சில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கோ டொமைன்லையும் இருக்கு. ஆனால் ரேஞ்ச் வந்து பேர், எதெல்லாம் பேர் ஃபங்க்ஷனல் செட்டில் பேர் ஆகுதோ அதுலேருந்து மட்டும் தான் நம்ம ரேஞ்ச் எடுக்க முடியும். ஆனால் கோ டொமைன் வந்து நம்ம என்டையர் செட்டே கோ டொமைன். ஓகேங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க. டிடமைன் த வெதர் த ரிலேஷன் ஆர் given that x, f of x, where x belongs to x, x belongs to x and f of x வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. x square plus 1 is a function from x to natural numbers னு கேட்டிருக்காங்க. So இது ஃபங்க்ஷனா இல்லைன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. So ஃபங்க்ஷனா இருக்கணும்னு என்ன, எல்லா எலிமெண்ட்ஸ் டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும்
டிஸ்டிங்டா ஒரு இமேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா டொமைன்ல எந்த எலிமெண்ட்டுமே விட்டு போக கூடாது. செகண்ட் வந்து டொமைன்ல இருக்கிற எந்த எலிமெண்ட்டுக்கும் ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. ஸோ சிம்பிள். ஸோ நான் இப்போ இங்க எழுதிடுறேன் எக்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் வந்து 3, 4, 6, 8. இப்போ இந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா வச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணா இது ஒரு மெஷின் மாதிரி அப்படியே ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 சப்ஸ்டிட் பண்ணா, எஃப் ஆஃப் த்ரீ போட்டா எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ 9 plus 1 10. ஸோ இங்க 10 வருது, 3-ம் 10-ம் உங்களுக்கு பேர் ஆகுது. அதே மாதிரி 4, எஃப் ஆஃப் 4 போட்டா 4 ஸ்கொயர் பிளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 17. அதே மாதிரி எஃப் ஆஃப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 1, 36 plus 1 is 37. அப்புறம் 8, எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் 1, ஸோ 8 ஸ்கொயர் 64, 64 பிளஸ் 1 இஸ் 65. ஸோ இது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா எந்த இமேஜுமே விட்டு போகல டொமைன்ல, ஆனா எல்லா இமேஜுக்கும் ஒரு எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு கோ டொமைன்ல. ஸோ இதுல உங்களுக்கு டொமைன் வந்து இது, கோ டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல், இதுதான் கோ டொமைன் பிளஸ் ரேஞ்சும் இதுதான். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்ல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்றேன். இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மட்டும் கேட்கறாங்க, டெஃபினட்டா இது ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து எஸ் ஓகேங்களா. So third sum paakalam, given the function f of x is equal to x square minus 5x plus 6 in kuduthirukanga, evaluate f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1 kuduthu. So idhu or simple sum dhaan, idhula indha relation function apdigala avanga edhume kekkala, simple ah function idhu dhaan kuduthanga. Function la just or x ku badhila enna enna kuduthirukanga substitute panna ungalku answer vandrum. So first f of x enna kuduthirukanga, x square minus 5x plus 6 in kuduthanga. So ipo vandhu first f of minus 1 kandupidikkanum first sum illaya. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் எக்ஸ் இருக்குதுலாம் இங்கே மைனஸ் 1 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் 1 போட்டே போகணும், அவ்வளோதான். எக்ஸ் பதிலாக மைனஸ் 1 போடுறேன், மைனஸ் 5 × −1 + 6. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் பிளஸ் 1, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 × 1 இஸ் 5 + 6. ஸோ 5 + 1 + 6 வந்து 12. ஸோ 12 தான் உங்களுக்கு ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் எஃப் ஆஃப் 2a கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன 2a கேட்டிருக்காங்க, ஏ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கிறது ஆன்சர், அவ்வளோதான். ஸோ 2a ஸ்கொயர் மைனஸ் 5 × 2a + 6. ஸோ 2a ஸ்கொயர் என்னது 4a² மைனஸ் அப்படியே தான் இருக்கு, 5 × 2 = 10, 10a + 6. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர், அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சா. தேர்ட் சம் எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் மாதிரி தான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் 2 போடுறோம், 5 × 2 + 6. 2² = 4 மைனஸ் அப்படியே இருக்குது, 5 × 2 = 10 + 6. ஸோ 6 + 4 = 10 −10, 10 − 10 வரும், 10 − 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணும். So x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6. அவ்வளோதான், இது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா நமக்கு சம் முடிஞ்சு. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 2ab, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 × a × b மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், ஸோ 1 ஸ்கொயர் ஓகேவா, பிளஸ் சரி இது முடியல இன்னும், மைனஸ் மைனஸ் 5x மைனஸ் மைனஸ் 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 1 = 5 ப்ளஸ் 6 மிச்சம் இருக்கிறது இந்த ப்ளஸ் 6 அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 5x ப்ளஸ் 5 + 6 = 11 எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5x என்ன வரும், மைனஸ் 2x மைனஸ் 5x மைனஸ் 7x பிளஸ் 1 + 11 + 12. ஸோ இந்த ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 தான் உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டினியூ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த 4-5 சம்ஸ் எல்லாம் 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.